அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரீசனிங்ல ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து இப்படி கேட்கறாங்க. போன தடவை வந்து குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பொமிகிரானட், அதாவது இந்த மாதுளை பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள், இந்த மாதிரி வச்சு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன தடவை ஒரு க்வெஸ்சன், இந்த தடவை ரெண்டு இல்லை மூணு வந்துச்சுனாலும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம் குன் சுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்பது டாக்ஸ் ஆர் பார்க்கிங் அப்படின்னும், குன் ஜோ மாப் என்பது டாக்ஸ் அண்ட் ஹார்ஸ் எனவும், முட் டாம் கோ அப்படிங்கிறது டாங்கி ஆர் மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பார்க்கிங் அதாவது இந்த குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மட்டும் எப்படி எந்த மாதிரியான குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது இந்த எல்லா குறியீடையும் ஒரு சைடு எழுதி வச்சுக்கணும். நான் இங்க எழுதியிருக்கிறது மாதிரி ரைட்டா, அதே நேரத்துல இங்க நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க, எல்லா குறியீடும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஆர் பார்க்கிங், டாக்ஸ் அண்ட் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு எழுதிக்கணும், நேருக்கு நேராக எழுதிக்கணும். எழுதுனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, டாக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நீங்க வந்து பார்க்கணும். இது ஒன் டூ, ஏதாவது ஒரு இடத்துல டாக்ஸ்னு கொடுத்துருப்பா, இன்னொரு வெறும் டாக்னு கொடுத்துருந்தா கூட அது வேற வேற தான். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ரைட்டா. ஸோ இப்ப டாக்ஸ்னு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்கிறத நான் இப்படி ரவுண்ட் ஷேப்ல எழுதிக்கிறேன், ஓவல் ஆர் ரவுண்ட் ஷேப்ல எழுதிக்கிறேன். ஸோ அப்ப இந்த ரெண்டு குறியீட்லையுமே எது ஒரே மாதிரி இருக்கு, டாம் குன் சுட், குன் குன் ஒரே மாதிரி இருக்கு ரைட்டா. ஸோ அப்ப இதையும் நான் வந்து இப்படி ரவுண்டு போட்டுக்கிறேன். இப்ப ஒன் அண்ட் த்ரீ பார்க்கணும், அதுல வந்து எது ஒன்னா இருக்குன்னு பாருங்க. ஆர் அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு, நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். மித்தது ஏதாவது ஒன்னா இருக்கா, மேட் எங்கேயாவது இருக்கா, பார்க்கிங் எங்கேயாவது இருக்கா, ஹார்ஸ் அப்படிங்கிறது எங்க, எது மேல, இந்த ரெண்டு மட்டும்தான். ஸோ அப்ப இந்த குறியீட்டுல ஒன்னையும் மூணையும் பார்க்கும்போது டாம் அப்படிங்கிறது ஒன்னா இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்க்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இது கொண்டைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது மட்டும்தான் தனியாக கொடுத்துருக்குறாங்க, பார்க்கிங் அப்படின்னு சொல்லும்போது சுட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது ஆன்சர். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான சம் வந்து கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன், இங்கே நல்லா பாருங்க. ஒரு நான்கு ஆறு அப்படிங்கிறது மேன் இஸ் ஓல்டு அப்படின்னும், மூணு ஏழு எட்டு அப்படிங்கிறது பை குட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க நான் எடுத்து எழுதுன மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்க நேரடியாகவே பார்க்கலாம், அதுவும் போக போக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். இப்ப ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது புக்ஸ், இங்க ரெண்டுலயுமே ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்க, சேமா புக்ஸ் புக்ஸ் அப்படிங்கிறது சேமா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த ரெண்டு மூணு அஞ்சுலையும் மூணு ஏழு எட்டுலையும் ஒன்னா இருக்கக்கூடியது மூணு அப்படிங்கிறது ரைட்டா. அப்ப மூணு அப்படின்னா புக்ஸ், இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இங்க ஆர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, மத்த எங்கேயுமே இல்ல. ஓல்டு அப்படிங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு ரைட்டா. சோ அப்ப இந்த ரெண்டையும் பார்க்கணும், இந்த ரெண்டுல காமனா இருக்கக்கூடியது அஞ்சு. சோ அப்ப அஞ்சு எழுதிட்டு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ரைட்டா. சோ அப்ப புக்ஸ் ஆர் ஓல்டுன்னு இருக்கு, நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப அஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா போயிருது, மூணு போயிருது, அப்ப ரெண்டு அப்படிங்கிறது மட்டும்தான் ஆரை குறிக்கிறதா இருக்கும். சோ அப்ப ஆன்சர் ரெண்டு. இது நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி பார்க்க பார்க்க ரொம்ப ஈஸியாவே வந்துடும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம இப்ப இந்த வீடியோவா பார்க்கும் போது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகுது, ஆனா அதுவே நீங்க செஞ்சு பழகி பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான சம்மெல்லாம் பண்ணிடலாம். இதை நீங்க யோசிச்சு பார்க்கும்போது இப்படி நேரடியா கொடுக்காம ஏஇஐஓயு வவ்வல்ஸ் கான்சோனன்ட் இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலும் நீங்க யோசிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். புதுசா தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேங்க்யூ சோ மச்.